கன்னடா வேக தடைகள் போர் செய்வோம். தன்னை தருபவன் தலைவன், உன்னை விற்பவன் வணிகன், நோட்டை வீசி உன் ஓட்டை பெறுபவன் பேர் திருடன். முயலிடம் ஆமைகள் ஆரம்பத்தில் தோற்கும், முடிவிலே ஆமை முந்தி முயலை ஜெயிக்கும். உலகம் கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியிலே மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடித்தட்டு மக்களுக்கு தலைவர் கலைஞர் ஆட்சியில் வழங்கப்பட்ட இந்த முதியோர் உதவித்தொகை அறவே நிறுத்திவிட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய காரணம். அதுக்கு அடுத்தபடியாக படித்த பட்டதாரிகள் ஆயிரக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான படித்த பட்டதாரிகளுக்கு இந்த அரசாங்கம் எந்த வேலையும் தரவில்லை. ஆகவே நான் மக்கள் பொருளாதாரத்தில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்திலே மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் போலி வாக்குறுதிகளை தவிர உண்மையான வாக்குறுதி கிடையாது. ஆகவே நீங்களே வந்து, நீங்கள் வெளிமாநிலத்திலேருந்து வந்திருக்கிறீங்க, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நான் முன்னாடி இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 400 பேர் நிற்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய எழுச்சி, ஒரு மிகப்பெரிய வேவ் வந்து எங்களுடைய தளபதிக்கு சாதகமான ஒரு வேவ் உருவாகியிருக்கு. ஆகவே அது எங்களை வெற்றி பெற செய்யும். இந்த பிரச்சனையா இந்த தொகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கிற போது ஏற்பட்ட வளர்ச்சியை தவிர ஒரு வளர்ச்சியும் கிடையாது. குறிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறோம், எங்கள் தலைவர் ஆட்சி காலத்தில் இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய தண்ணீரை வந்து தடுப்பணை கட்டி இந்த வழியாக கொண்டு வந்து இந்த மக்களுக்கு விட்டால் காய்ந்து போயிருக்கிற 200-300க்கு மேற்பட்ட ஏரிகளுக்கு அந்த தண்ணி விட்டீங்கன்னா அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு மிகவும் நல்லதாக இருந்திருக்கும். நாங்கள் ஆரம்பித்த திட்டம் என்கிற ஒரே ஒரு காரணத்தால் அந்த திட்டம் 10 ஆண்டு காலமாக ஆகியும் அந்த திட்டம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இல்லை, ஸோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கா, பெண்களுக்கெல்லாம் இலவசமாக பஸ்லேயே நாங்கள் வந்து இலவசமாக பாஸ் கொடுப்போம், எல்லா பெண்களும் இலவசமாக நகர பேருந்திலே செல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். விவசாய கடன்கள் முழுவதுமாக விவசாய கடன்கள், அதே போல் மகளிர் சுய உதவி குழுக்கள் வாங்கின கடன், அதே போல் நகைக்காக வைக்கப்பட்ட கடன், அத்தனை கடன்களும் நாங்கள் நிறைவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, டீசல் விலையை குறைப்போம், பெட்ரோல் விலையை குறைப்போம், கேஸ் விலையை குறைப்போம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி தருவோம். அது மட்டும் கிடையாது, நாங்கள் வந்து இந்த ஓஏபி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்திலே வழங்கப்பட்ட 60 வயதுக்கு மேற்பட்ட அந்த பெரியோர்களுக்கு வழங்கப்பட்ட ஓஏபி அதிமுக ஆட்சியில் அறவே நின்று போனது. ஆனால் இப்போது எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஓஏபி 1000 என்பது 1500 தருவோம். அது மட்டுமல்ல, 60 வயசு தாண்டி அனைவருக்கும் ஓஏபி தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த தேர்தல் வாக்குறுதி என்பது இந்த தேர்தலுக்கான கதாநாயகன் அந்த தேர்தல் வாக்குறுதி தான். ஆகவே அது எங்களை வெற்றி பெற செய்யும். இல்லை, அதாவது வந்து மக்கள் வந்து இன்னும் நான் மக்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்வதெல்லாம், இந்த கொரோனா வேறு மிரட்டிக்கிட்டு இருக்கு, நீங்களும் வந்து இனிமேல் பொதுமக்களாகிய நீங்கள் வாக்காளர்கள் நீங்களும் வந்து இந்த மாஸ்க் போடுறதை கட்டாயப்படுத்தணும், கொரோனா மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஆகவே அது மட்டும் இல்லை, இந்த வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் உங்களுடைய வாக்குகள் என்பது இந்திய ஜனநாயகத்திலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு உரிமை, அதுதான் உரிமை, அதுவும் ரகசிய வாக்கு, உங்களுடைய மனசாட்சிப்படி ஓட்டு போடுவது, அந்த வாக்கை அனைவரும் வந்து செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ. ஓகே.